நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இந்தியாவில் முன்னாள் ராணுவ அதிகாரியின் மகள் சாலையில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவில் லோக்னா என்ற இந்திரா நகர் பகுதியில் மூன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தவர் மேஜர் பி பி சுந்தரவின் குடும்பம். திடீரென்று ஒரு நாள் 2004 நிகழ்ந்த சாலை விபத்து ஒன்றில் மேஜர் மற்றும் அவரது மனைவி பலியாகிவிட அனாதையாக கதறி அழுதுள்ளனர் பிபியின் குழந்தைகள். மேஜர் இறந்த ஒரு சில தினங்களில் வீட்டுக்கு வழங்கப்பட்ட மின்சார இணைப்பு, தண்ணீர் இணைப்பு உள்பட்டவை துண்டிக்கப்பட்டதால் செய்வதறியாத தவித்து நின்ற மேஜரின் முதல் மகள் இந்த துயரம் தாங்க முடியாமல் தன் உயிரை விட்டார். மூத்த மகள் இறந்துவிட்ட நிலையில் செய்வதறியாத நிலையில் 22 இரண்டாவது மகள் அஞ்சனா மற்றும் அவரது இளைய சகோதரன் மிகுந்த மன உளைச்சலில் தவித்துள்ளனர். பின்னர் உணவுக்காக கடந்த 12 சாலையில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்த இருவரும் கவனித்த மேஜரின் நண்பர் ஒருவர் அவர்களை குறித்து தகவலை போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இருவரையும் மீட்ட போலீசார் நிர்வாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர் சுரேஷ் கூறுகையில் நோயால் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் உயர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் பேச்சு கூட சரியாக வராத அவர்கள் தற்போது நல்ல முறையில் பேசி வருகிறார்கள். அஞ்சனா இன்றும் அவர் வாழ்ந்த வீட்டை மறக்கவில்லை. இதை குறித்து அடிக்கடி விசாரித்தபடியே இருக்கிறார் என கூறியுள்ளனர். இந்திய ராணுவத்தின் முன்னாள் மேஜராக பணிபுரிந்தவர்களின் பிள்ளைகளுக்கே இந்த நிலை ஏற்பட்டிருப்பது மிகுந்த மனவேதனை தருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது அக்கா தம்பி இருவரின் உடலும் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.